அருமை நண்பர்களே, நீங்கள் வந்து புத்த பெருமான் யாருன்னு தெரியும். அவர் வந்து ஒரு பெரிய அரச பரம்பரையில் வந்தவர். வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தவர். மன்னனாக இருந்தவர். அதற்கு பிறகு அந்த அரசாட்சியை விட்டு வெளியே பொழுது தன்னை சுற்றி இருக்கிற துன்பங்களை பார்த்து அரச வாழ்க்கையை துறந்து ஒரு துறவியாக புறப்படுகிறார். அப்பொழுதுதான் சித்தார்த்தர் புத்தராக மாறுகிறார். அப்படியே பண்ணிக்கிட்டு நிறைய கிராமங்களுக்கு போகிறாரு. தன்னுடைய கொள்கைகளை அவங்களுக்கு சொல்கிறாரு. அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து ரொம்ப அன்புங்கிற முறையில், ஆசைப்படாதீங்க, ஆசை தான் அழிவுக்கு காரணம் என்ற மாதிரி மக்களுக்கு போதனை செய்கிறார். இப்படி ஒரு கிராமத்துக்கு போகிறப்ப அங்கே ஒருத்தர் வந்து நான் தான் பெரியாளுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்கிறாரோ அதான் கேட்கணும் அப்படின்றதுக்காக இருந்தார். ஆனால் புத்தர் அந்த இடத்துக்கு போனோடனே மக்களெல்லாம் திருந்தி புத்தர் சொல்வது உண்மை என்று புத்தர் பின்னாடி வர ஆரம்பித்தாங்க. அது அவருக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அப்போ என்ன பண்ணார்னாக்கா, ஒரு நாள் புத்தர் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து இது மாதிரி போதனை பண்ணிக்கிட்டு சொல்லிகிட்டு இருந்தார். நிறைய பேர் அங்கே கூடியிருந்தாங்க. அப்போ இதுதான் தருணம்னு சொல்லி நேராக வந்து அவர் முகத்திலே எச்சிலை முகிழ்ந்து துப்பி விட்டார். எச்சிலை துப்பிட்டார். அப்போ இது இன்சல்ட் பண்ணுறது தானே, அவமானப்படுத்துவது. இப்போ இந்த மாதிரி அவமானப்படுத்தியாச்சுன்னா இவர் இந்த கிராமத்தை விட்டு போயிடுவார், மக்கள்லாம் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் தவறான ஒரு எண்ணம். அப்படி சொன்னோடனே முழுசாக எச்சில துப்புனோடனே அவர் சொல்கிறாரு புத்தர் வந்து, இதுதானா, இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு திரும்ப எந்த கோபம் காட்டவில்லை, வெறுப்பு காட்டவில்லை, எதுவுமே காட்டலை, ரொம்ப சாதாரணமாக அப்படியே சொல்கிறாரு. சொன்னோடனே அப்போயே இவருக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போச்சு. தன்னுடன் சண்டை போட வருவார், அந்த சண்டை போட்டு இந்த ஊரை விட்டு துரத்திடலாம், இல்லை தாம் தான் பெரிய பிஸ்தான் இவங்களுக்குலாம் புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தவர் இப்போ வேறு மாதிரி மாற்றம் வீட்டுக்கு போகிறாரு. இவருக்கு ஏதோ மன உளைச்சல் வந்துச்சு. ஒரு பெரிய மகானை நாம் கஷ்டப்படுத்திட்டோம், இது தப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் மனசு தோணுது. ஒரு கில்ட்டி ஃபீலிங், நான் வந்து தவறு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நைட்டு தூங்குறப்ப தூக்கம் வராமல் அங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து புரண்டு படுத்துட்டு தான் தவறு செய்து விட்டோம். ஏதோ ஒன்று அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் மக்கள் போகிறாங்க. நாம் வந்து தவறான வழியில் கொண்டு போனோம், அவர் நல்ல வழியில் கொண்டு போகிறார். ஆகவே நாளைக்கு முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு தூக்கமே இல்லை, விடிந்தது. அவர் நேரம் எழுந்திச்சு போய் ஐயா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டணும், நேற்று நடந்த விஷயம் நான் தவறாக என்னுடைய ஒரு சின்ன புத்தினால் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நீங்கள் பெரியவர், என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாப்புல. அப்போ புத்தர் சொல்கிறார், மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா நேற்று உங்களுக்கு இருந்த மனநிலை வேறு, நேற்று வந்து என்னை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்து என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக பண்ணீங்க. ஆனால் இன்று நீ வந்திருக்கிற மனநிலை வேறு, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மனம் சமாதானம் அடைந்து விட்டது, அன்பு அங்கே குடிகொண்டிருக்கிறது, நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதே உங்கள் மனம் சமாதானம் அடைந்து விட்டது, இந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சரியான நல்ல ஆளாக இப்போ சுத்தமான ஆளாக வந்துட்டீங்க, அதனால் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோடனே அப்போ தான் வந்து இவருடைய புண்ணியத்தன்மையை, புத்தருடைய புண்ணியத்தன்மையை அவர் புரிந்து கொள்கிறார், எவ்வளோ சிறப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து புத்தருக்கு சொல்கிற அந்த கொள்கைகள் கருத்துகள்லாம் ஏற்று அவரும் அவருடன் புத்தர கொள்கைகளை பின்பற்றுவராக மாறிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது.